நேர்ந்துவிடும். அதனால் இந்த ஆற்றிலே வீசி எரிந்து விட்டு வாருங்கள் போகலாம். எரிந்து விட்டு வருகிறோம், எரிந்து விட்டு வருகிறோம். இங்கு போக உள்ளூரை சேர்ந்த ராமசாமி மாமா பெருமாறே, நாங்கள் வைகுந்தம் செல்ல வேண்டும், வழிகாட்ட வேண்டும் ஐயனே. பாலகர்களே, என்னுடைய வாயவனை மனதில் நினைத்துக் கொண்டு வடக்கு திசை நோக்கி சென்று கொண்டிருந்தால் உங்களுக்கு வைகுந்தத்துக்கு வழி கிடைக்கும். அப்படியே ஆகட்டும், செல்வோம் சாமி. வெற்றி உங்களுக்கு போய் வாருங்கள். ஆகட்டும். ஓம் நமச்சிவாய. வேண்டி அவர் நடந்தார் வந்தீர்கள்.
கொள்ளைக்காரர்களுக்கு இடத்துக்கு வர வேண்டிய காரணம் என்ன? எப்படி எங்களுடைய நாடோ தூர தேசம் அஸ்தாபுரம். பாண்டு மன்னருக்கு குந்தமா தேவிக்கு பிறந்தவர்கள் தருமன் பீமன் அருஜுனன் நகரன் சகாதேவர் சொல்லக்கூடிய ஐந்து பேர்கள் நாங்கள். ஐந்து பேருக்கும் நாயகியான துரோகதை ஆறு பேரும் நாங்கள் மாயவர் சொன்னபடியாக உயிரோடு நாங்கள் வைகுந்தம் சென்று கொண்டிருக்கிறோம். உயிரோடு வைகுந்தம் போய்கொண்டிருக்கீங்களா? எதற்காக போய்கொண்டிருக்கீர்கள்? உங்கள் நாட்டிலே என்ன ஏற்பட்டு விட்டது? என்னுடைய நாட்டிலே நாட்டிலே கலியன் பிறப்பதால் நாட்டில் வாழ முடியாது என்பதற்காக வைகுந்தம் சென்று கொண்டிருக்கின்றோம். அப்படியா? அடைய தருமா, உங்களை பழி வாங்க வேண்டும். பல நாட்களாக திட்டத்திட்டு வந்தேன், அகப்பட்டு விட்டீர்கள். நீங்கள் வச்சக்கூடிய பொருட்பொருள் அனைத்தையும் கொடுத்துவிட்டு வந்த வழியாகவே போய்விடுங்கள். இல்லாவிட்டால் வைகுந்தம் போவதற்கு வழிவிட மாட்டேன். ஏன் திரௌபதி, நான் சொல்வதை கேள். எங்களிடத்தில் எந்த பொன் பொருள் யாவுமே இல்லை. சடாமணி தரித்து சன்னாசி ஒரு ரூபம் கொண்டு நாங்கள் செல்கிறோம் வைகுந்தம். எங்களை வீடாக மலைமறைக்க விட்டுவிட செல்கிறோம். பஞ்ச பயிர்களை நீங்கள் காசு இல்லை பணம் இல்லை இருந்தாலும் பரவாயில்லை, அதோ வேலை மதிக்க முடியாது. பெண் இருக்கலாம், இந்த பெண்ணை விட்டு விட்டு போங்கள். இந்த பெண்ணை இந்த மரத்தில் சந்தோஷமாக நான் வைத்து விடுகிறேன். நான் சொல்வதை கேள். வீணாக எங்களோடு வம்புக்கு வர வேண்டாம், விட்டு விட நாங்கள் செல்கிறோம். நீங்கள் பெண்ணை விட்டால் வழிவிடுவேன், இல்லாவிட்டால் கதையால் அடித்து அனைவரும் நொறுக்கி அப்படியே தரைத்து தரையை போட்டு விடுவேன். வேந்துருவா, நாங்கள் யார் என்று தெரியவில்லை. உமக்கு தெரிந்துதான் பேசுகிறேன். காத்திருக்கக்கூடியவர்கள் அன்னார் கூறிவிட்டார். ஐவர் என்று பாண்டவர்கள் கூறிவிட்டார். தெரிந்தால் வழிமறைக்கிறேன், ஆனால் வைகுந்த போவதற்கு விடமாட்டேன். இந்த பெண்ணை விட்டால் விடுவதை தவிர இல்லை. ஐவர் என்ன, பத்து பேர் வந்தால் வந்த வழியை அனுப்பிடுவேன். எழுத்தா கதையான தாக்கம் துணிந்து விடுவேன். ஜாக்கிரதை, பேச தெரிந்தவன் பேசிக் கொண்டிருக்கிறார். இல்லை இல்லை, பேச தெரிய பேச தெரிந்தவர்களிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது பெண்ணை விட்டு போட முடியுமா? அது முடியாது. பொன் பொருள் வேண்டும், இல்லை என்றால் அந்த பெண் வேண்டும். பெண் வேண்டும், அதுதான் உன்னுடைய வார்த்தை. ஆமா, அந்த பெண்ணை தொட வேண்டுமானால் எமது இடத்திலே போர் புரிய வேண்டும். எமது இடத்திலே போர் புரிந்து நீ வெற்றி பெற்றால் அந்த பெண் அழைத்து செல் பார்க்கலாம். அப்படியா? நில் பார்க்கல யுத்தத்திற்கு, அதையும் பார்ப்போம். முதன்முறையாக தோல்வி அடைந்திருக்கிறாய், ஓடிவிடு. அதுதான் நடக்கிற வேலை. இந்த சமயத்தில் உன்னை தூக்கி போட்டுருவேன். Oh,
நாம் உயிரோடு மாயவருடைய பாதத்தை காண வேண்டும் என்பதற்காக வைகுந்தம் சென்றிருக்கின்றவன். அப்படி இருக்கும் தருணத்திலே அண்ணவனை கொன்றால் பாவம் நேர்ந்துவிடும். அகட்டம் அண்ணா, யார் மறைக்கின்றான் என்று அவனை வதம் செய்ய வேண்டும் என நினைத்து வேண்டாம் வேண்டாம் பிழைத்து போகட்டும் அண்ணா. அண்ணவன் விட்டு எத்தனையோ தான தர்மங்கள் செய்திருக்கிறோம், அவனு பிழைத்து போகட்டும் அண்ணா. ஆகட்டும் அப்பா, செல்வம் அண்ணா, புறப்படுவோம். அதனால் முழிமான் கரடி கண்ணுக்கு பெரிய ஆறாக தெரிகிறதப்பா. இல்லை அண்ணா, தாங்களுக்கு பெரிய ஆறாக தெரிகிறது, எனக்கு இந்த ஆறாகப்பட்டு சிறிய ஆறாகத்தான் தெரிந்து கொண்டிருக்கிறது. கவலைப்பட வேண்டாம், உங்கள் ஐந்து பேர்த்தையும் இக்கரையில் அக்கறை நான் தூக்கி செல்கிறேன், அக்கறை சேர்த்து விடுகிறேன். தம்பி கவலைப்பட வேண்டாம் அண்ணா, தெரிவிக்கிறாய், துணச்சலோடு சொல்லுகிறாய். அந்த ஆற்றை நான் உங்களை எல்லாம் தூக்கி அக்கறை சேர்த்து விடுகிறேன் என்று தெரிவிக்கிறாய் பார்த்தாயா? ஆமா. ஆனால் உன்னை நான் தம்பியாக அடைவதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் அப்பா. அப்படி ஆகட்டும். அப்படி கூற வேண்டாம் அண்ணா, தாங்கள் அண்ணாக பிறந்ததுக்கு நாங்கள் தான் கொடுத்து வைக்க வேண்டும். ஆனால் தம்பி மாயவா மதுசூதனா, எம்பெருமானை உன்னிவே தஞ்சம் என்று வருகின்ற பொழுது இந்த மரளி ஆறை கடந்து அண்ணன் தம்பி தேவி துரோபதி எல்லாம் தூக்கி கரையை விட்டு அக்கரை சேர்த்தியாக வேண்டும். எனக்கு நீதான் எனக்கு சக்தியை கொடுக்க வேண்டும். ஐயரி எனக்கு சக்தியை கொடுக்க வேண்டும். வைகுந்தமே வைகுந்தமே தஞ்சான் என்று பெண்களாக மாறிவிட்டார்களே, இந்த பெண்ணாகப்பட்டவர் யார்?
எதற்காக ஆளாக இருந்து இந்த பெண்மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறார்கள் என்றது அது சீக்கிரமாக தெரிந்தாக வேண்டும் அல்லவா? ஆக அந்த பெண்களை யாரு என்று கேட்க வேண்டும் அண்ணா? சீடர்களே, தாயே, நாடுபத்தும் நல்லவர்களே, நீங்கள் யாரோ எவரோ எங்களுக்கு தெரியாது. நான் யார் என்பது உங்களுக்கு எடுத்திருக்கின்ற கேளுங்கள். சொல்லுங்க. நான் ஒரு முனிவருடைய மனைவி. அப்படியா? எனது கணவன் யாகத்துக்கு செல்லும் நேரத்திலே நான் ஆதிரபத்தில் சும்மா இருப்பதில்லை. உலகத்தில் இருக்கும் மக்கள் பெண்கள் எதேதோ தானம் செய்தார்கள், என்னிடம் எதுவுமே இல்லை. ஒன்னு கொடுத்தார், பொருளை கொடுத்தார், என்னிடம் எதுவுமே இல்லை தானம் செய்வதற்கு. இருந்தது அது ஒண்ணுதே, அதைத்தான் தானம் செஞ்சேன். எல்லாருக்கு ஒரு பொம்பளைக்கு என்ன இருக்கு, அதுதான் இருக்கு. நீ என்னமா தெரிவிக்கின்றார்? கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்து விட்டாய். அப்படியா என்று எனது முனிவர் கணவர் வந்து எனக்கு சாபம் கொடுத்து விட்டார். கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்த காரணத்தால் ஏதோ இந்த ஆறாக போய் என்று சாபம் கொடுத்தார். என்னுடைய சாபம் எப்பொழுது தீரும் என்று கேட்டேன். அத்திவரத்தில் வந்தவர்கள் வழியாக வருவார்கள், அவருடைய பாதம் பட்டால் உன்னுடைய சாபம் தீரும் என்று எனது கணவன் உத்தரவிட்டு சென்று விட்டார். அப்படியா? அவர்கள் இருந்து இன்று வரை ஆறாகவே ஓடிக்கொண்டிருந்தேன். நீங்கள உங்களை பார்த்தோன்னு எனக்கு பாவம் தீர்ந்து போச்சு. எனக்கு மறுபடியும் பழைய யாபம் வருது. பெண்ணே, நான் சொல்வதை கேள். நாங்கள் அந்த அஷ்டபுரிய சேர்ந்த பாண்டவர்களுக்கு குந்தமாதேவிக்கு பிறந்தவர்கள். தர்மன், பீமன், அர்ஜுனன், நகரன், சகாதேவோட சொல்லக்கூடிய ஐந்து பேர்கள் நாங்கள். துரோபதி ஆறு பேருமே வைகுந்தம் போகலாம் என்று வந்தோம். வரும் பொழுது நீ மறு யாராக ஓடிக்கொண்டிருந்தாய்? என்னுடைய தம்பி வீமனோ எங்களை எல்லாம் தூக்கி அக்கறை சேர்த்துவதற்காக வந்தான். அண்ணாவுடைய பாதம் பட்ட உடனே உன்னுடைய சாபம் நீங்கி விட்டதம்மா. சாபம் தீர்ந்து விட்டது. எனக்கு அடுத்து ஒரு ஆள் வேணுமாட்டேன். சொல்வதை கேள். இனிமேல் நீ கட்டிய கணவனுக்கு துரோகம் செய்தால் செய்யாமல் நல்ல பெண்ணாக நீ நாட்டிலே வாழ வேண்டும். நான் ஊருக்குள்ள இனிமேல் வேற பொம்பளைக்கு சொல்லி கொடுத்துட்டு நான் மறந்துடுறேன். ஆமா ஆமா, அதை செய்யாம ஒரு தவறு செய்துவிட்டு ஆறாக ஓடிக்கொண்டிருந்த நீ மீண்டும் பெண்மணியாக மாறியிருக்கிறாய். இருக்கக்கூடிய பெண்களுக்கு அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று புத்திமதிகளை தெரிவிக்க வேண்டும் அம்மா, புத்திமதிகளை தெரிவிக்க வேண்டும். தம்பி அண்ணா, இந்த மரளை ஆறாக ஓடிக்கொண்டிருந்த பெண் ஆனவள் அருணமுனையின் மனைவி. ஆகட்டும் அண்ணா. அண்ணவளோ அண்ணவர் கொடுத்த சாபத்தினால்தான் ஆறாக ஓடிக்கொண்டிருந்தாள். இப்பொழுது உன்னுடைய பாதம் பட்டவுடனே அந்த சாபம் நீங்கி விட்டது பார்த்தாயா? நாம் இப்பொழுது வைகுந்தம் சென்று கொடுக்கின்றோம் அல்லவா? இப்பேற்பட்ட சாபங்களை எல்லாம் தீர்த்து சென்றால் நமக்கு வைகுந்தம் சேருவதற்கு நல்ல வழி கிடைக்கும். ஆகட்டும் அண்ணா, அதனால் பிறப்பிடுங்கள், செல்வோம். மிகவும் சந்தோஷம். அப்படியும் செல்வோம் அண்ணா. எத்தனையோ ஆறுகள் எல்லாம் கடந்து வந்து விட்டோம். வந்து விட்டோம்.
அதோ பார்த்தாயா அண்ணா? ஆட சந்தனா சோலை தேடிய
எல்லாம் விட்டு பிரிந்து விட்டால் அண்ணா, தாய்க்கு தாயாகவும் தாரத்துக்கு தாரமாகவும் நம்முடைய துரோகத்தை நம்மை விட்டு பிரிந்து விட்டாளா? அண்ணாவுடைய இனிமேல் எப்படா காணப்போகிறோம்? துரோகதா, எனக்கு இது போன்று வர வேண்டுமா கண்ணே? நீ என்னமா பாவம் செய்தாய், என்ன குறை செய்தாய்? உனக்கு இறக்கமா இந்த நிலை வந்தது கண்ணே? அம்மா, அழகிலே சிறந்தவள், அறிவிலே சிறந்தவள் நீ. ஐவருக்கும் மனைவியாக நீ வாழ்ந்து வந்தாயே கண்ணே, உனக்கு நாங்கள் என்ன குற்றம் செய்தோம்? ஏன் எங்களோடு வருவதற்கு உன்னால் முடியாமல் போய்விட்டது? ஐந்து பேருக்கு நாம் மனைவியாக வாழ்ந்து வைகுந்தம் சென்றால் அந்த தேவர்கள் எல்லாம் கேவலமாக நினைப்பார்கள் என்று எங்களை விட்டு பிரிந்து விட்டாயா? இல்லை, எங்களோடு வைகுந்தம் வருவதற்கு உனக்கு பிடிக்காமல் இருந்தாய கண்ணே? கண்ணே தம்பி பீமா, ஆனால் நம்முடைய தாய் இறந்திருந்தால் கூட நமக்கு ஒருவேளை சாதம் தானா குறையும்? நம்முடைய தந்தை இறந்தால் கூட அவர் கட்டுக் கொடுக்கும் வித்தையிலே ஒன்று அழிந்து விடும் என்று சொல்வார்கள். நம்முடைய தம்பி இறந்திருந்தால் ஒரு கை இல்லை என்றுதான் நாம் இருப்போம். ஆனால் நமக்கு சொந்தம் என்று சொல்வதற்கு துரோகதாண்டா இருந்த அண்ணவள் இறந்தவருக்கு நாம் இனிமேல் நாட்டில் இருந்து என்னடா புரோஜனம் தம்பி? அண்ணவளை இனிமேல் எப்படா காணப்போகிறோம் தம்பி? எப்பொழுது காணப்போகிறோம் கண்ணே? ஐயோ, என்ன செய்வேன், எது செய்வேன்? Oh,